தேசிய அளவில் ஃப்ளோர்பால் போட்டியில் தமிழக அணி ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையையும் வென்றது. சென்னை அடுத்த மேலக்கோட்டையூர் உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 3 நாட்களாக 16வது தேசிய அளவிலான ஃப்ளோர்பால் போட்டிகள் நடைபெற்றது. ஆண் பெண் இருபாலருக்கும் 12-17 கீழ் உள்ளவர்களுக்கான 4 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இந்த போட்டிகளில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், கேரளா உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த 450 ஃப்ளோர்பால் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று முதலில் லீக், அதனைத் தொடர்ந்து நாக் அவுட் முறையில் விளையாடினர். இதில் 17 வயதிற்கு கீழ் உள்ள பெண்கள் பிரிவில் கர்நாடகாவை வீழ்த்தி தமிழ்நாடு அணி கோப்பையை கைப்பற்றியது. ஆண்கள் பிரிவில் 17 வயதிற்கு கீழ் மகாராஷ்டிரா அணி முதலிடமும் தமிழ்நாடு அணி 2வது இடமும் பிடித்தது. அதேபோல் 12 வயதிற்கு கீழ் பெண்கள் அணியில் குஜராத் அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி கோப்பையை கைப்பற்றியது. 12 வயதிற்கு கீழ் ஆண்கள் அணியில் கர்நாடக அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி கோப்பையை கைப்பற்றியது. முதல் 3 இடங்களை பிடித்ததால் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. இது வந்து ஃப்ளோர்பால் எப்படின்னா மந்தி வந்து எப்படின்னா ஹாக்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்திருந்தது. இந்த ஹாக்கிக்கு அப்புறம் வந்து இந்த ஃப்ளோர்பால் வந்து ரொம்ப ஃபேமிலியர் ஆயிடுச்சு. 2012 அப்புறம் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2015 தமிழ்நாடு வந்து ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கு. ஸ்டேட் லெவலில் நல்லா ஒரு லீடிங் கொடுத்துட்டு இப்போ வந்து தமிழ்நாடு வந்து நல்லா டாப்பில் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து சோழிநல்லூரில் ஆதித்யா பப்ளிக் ஸ்கூலில் வந்து எப்படின்னா இதுக்காக தனியாக கேம்ப் போட்டு நல்லா நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த எப்படின்னா நல்ல கோஆர்டினேஷன், எங்களுடைய டீமில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்களுடைய கோச் வந்து மிஸ்டர் மகத் நம்பியார் அண்டு இந்த ஃப்ளோர்பாலுடைய வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி மிஸ்டர் விஷ்ணு எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிங்காக இருந்து நல்ல ஓரளவுக்கு வந்து நல்லா லீடிங் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது அதாவது மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னா நேஷனல் லெவலில் U12 and U17 நடந்தது. ஓகே, தமிழ்நாடு வந்து எப்படின்னா 2 கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.